वेलकम टू नंदिनी ब्यूटी पार्लर चैनल इनकी नम्बर वीडियो पाकपो और ब्यूटी टिप्स दांगा पाकपो உங்களுக்கு பியூட்டிஷன் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்டு கொண்டு தலைமுடியை கட்டலாமா அப்படிங்கிறது தாங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அதாவது முடியை வந்து நல்லா அழுத்தமாக டைட்டாக வந்து ரப்பர் பேண்டு போட்டு அவங்க வந்து கட்டிடுறாங்க. இந்த மாதிரி செய்கிறது முடிக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்துங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி கட்டும்போது தலைமுடியை வந்து அழுத்தி ரப்பர் பேண்டு போட்டு கட்டவே கூடாது. இதனால் இரத்த ஓட்டம் வந்து தடைப்பட்டு மயிர் கால்களில் சரியாக பாயாமல் போயிடுதுங்க. இதனால் முடி வந்து பலம் இழந்து உதிர்ந்து போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட் வந்து டைட்டாக வந்து போடுறீங்க உங்கள் முடிக்கு அப்படின்னா ஆரம்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு 10 டேஸ்லேயே பாருங்கள் அந்த ரப்பர் பேண்டை நீங்கள் எடுக்கும்போதே அந்த ரப்பர் பேண்டோட சேர்த்து முடிகளும் வர ஆரம்பிக்கும். முடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட சேர்ந்து வந்துடும். அதை நீங்களே வந்து கண்கூட பார்க்க முடியுங்க. அப்போது இதிலருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரப்பர் பேண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, போடவே கூடாது. அப்போது உங்களுடைய தலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக கிளாத்தில் அல்லது வந்து இந்த உள்ளனில் இந்த மாதிரிலாம் வந்து செய்யப்பட்ட வந்து பேண்டு கிடைக்கிது. அந்த மாதிரி பேண்டை வந்து உங்களுடைய தலைக்கு போடணும். அப்படியே போட்டாலும் ரொம்ப டைட்டாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா போடக்கூடாது. அதை வந்து ஓரளவுக்கு வந்து லூஸாக தான் போடணும். அப்போது அந்த மயிர்கால்கள் வந்து வெடிக்குது அப்படின்னா நீங்கள் அந்த போடுற ரப்பர் பேண்டு வந்து டைட் பண்ணும்போது அங்கே ரத்த ஓட்டம் போகலைன்னு அர்த்தம். அதனால் இது இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் மற்றவங்களுக்கு உபயோகப்படணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.